மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் இப்போ டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த லிஸ்ட்ல இன்வெர்டர் அண்ட் பேட்டரி கம்பல்சரி இடம் பிடிச்சிருச்சு. இந்த இன்வெர்டர் அண்ட் பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் செட் பண்ணி வைக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை, இடம் தான் அதுக்கான மெயின் பிரச்சனை. இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டுற வீடுங்களில் எல்லாத்துக்கும் இந்த இன்வெர்டர் அண்ட் பேட்டரிக்காகவே தனியாக கஃபோர்ட் மாதிரி எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. பட் ஓல்டு ஹவுஸ் ரெண்டல் ஹவுஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெர்டர் அண்ட் பேட்டரிக்காக தனியாக இடம் இருக்காது. மேக்ஸிமம் இந்த பேட்டரி இன்வெர்டர் இதெல்லாம் தரையிலையும் வைக்க முடியாது. தரையில் வச்சிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும், அழுக்கு போய் படிஞ்சுக்கும், அந்த சைட்லலாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது, ஒயர்ஸ் எல்லாம் போகும். ஸோ இந்த இன்வெர்டர் அண்ட் பேட்டரியை வைக்கிறதுக்காக இப்போ நிறைய விதவிதமான ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி இந்த பியூல் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ட்ராலி டைப்பில் ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன் இந்த இன்வெர்டர் அண்ட் பேட்டரியை வைக்கிறதுக்காக. இப்போது இந்த ஸ்டாண்டை அசம்பிள் பண்ணி இன்வெர்டர் அண்ட் பேட்டரியை இதில் வச்சு ஒர்த்தாக இருக்கா நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பியூல் ஸ்கில் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெர்டர் அண்ட் பேட்டரிக்காக ரெண்டும் டைப்பில் இந்த ஸ்டாண்டு வந்து கிடைக்குது. இந்த மாடல்லையும் கூட இருந்தது, பட் நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் வந்து சூஸ் பண்ணேன். ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா இன்வெர்டர் அண்ட் பேட்டரி வந்து ஒரு காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து அது விருப்பம் இல்லாத அப்படிங்கிறதுனால இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பைப்பில் மேக் பண்ணியிருக்காங்க. மொத்தம் நாலு பார்ட் இருக்குது. இதில் வந்து பேஸ் டைப்பில் ரெண்டு பார்ட்டும் ஸ்டாண்ட் டைப்பில் ரெண்டு பார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது தான். கூடவே நாலு வீல் கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போல்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எட்டு போல்ட் கொடுத்துருக்காங்க, கீழே நாலு மேலே நாலு. இப்போ அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. கீழே நாலு போல்ட் போடணும், மேலே நாலு போல்ட் போடணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வைக்கிறதுக்கானது. ஸோ அதை வந்து கீழே நீங்கள் அசம்பிள் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நட்டு வச்சு வெல்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து போல்ட்டை வந்து ஸ்க்ரூ பண்ணீங்க அப்படின்னாலே நல்லா டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்பானர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே நாலு போல்ட் போட்டு நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் வைக்கிறதுக்கானது. ஸோ இதையும் அதே மாதிரி போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாலு பாட்டத்துலையும் வீலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போல்ட் இருக்கும், அதை வச்சு ஸ்பானர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு பேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு மட்டமான தரையில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அடுத்து பேட்டரி அண்ட் இன்வெர்டரை இதில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்டாண்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட்லெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கா அப்படின்ட்டு தான். பக்காவான குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, ஆயிரம் ரூபாய்க்கு தகுந்த குவாலிட்டி கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவேன். நார்மலாக இன்வெர்டர் அண்ட் பேட்டரியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை வச்சுட்டு அதிகமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த இன்வெர்டர் ஸ்டாண்டாக இருந்தாலும் அதோட ஷேப்பே வந்து சேஞ்ச் ஆயிரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போயாவது ஒரு தடவை மூவ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக இதோட வீல் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பட் அடிக்கடி அதிகமாக மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் வந்து தாங்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஸ்டாண்டோட பியூல்ட் குவாலிட்டி, கலர், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ரேட் நான் வாங்கும் போது 1030 ரூபா இருந்தது. ஸோ இந்த பியூல் ஸ்கில் கம்பெனியோடைய இன்வெர்டர் ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.